இன்னைக்கு பயஸ் கோப்பில் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் யாரு அப்படின்னா, நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மானோடைய மாப்பிள்ள, அதாவது இசை புயல் ஏஆர் ரஹ்மானோட அக்காவோட ஒரே பையன் நம்ம ஜிவி பிரகாஷ். ஜிவி பிரகாஷ் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மியூசிக்கில் ஜென்டில்மேன் அப்படின்ற படத்தில் குழந்தை நட்சத்திரமாக முதல் பாடல் பாடி ஜிவி பிரகாஷ் அவர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் டைரக்டராக தமிழ் இண்டஸ்ட்ரியில் அறிமுகமாயிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் அவர்கள் போட்ட முதல் படம் வெயில். வெயில் படத்தில் அவங்க போட்ட மியூசிக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லா மனசையும் கவர்ற மாதிரி அந்த பாடல்கள் அமைஞ்சிருந்துச்சு. குறிப்பாக வெயிலோடு உறவாடி வெயிலோடு விளையாடின்ற பாடல் எல்லோரு மனசையும் பிடிச்சது. சின்ன பசங்க மனசை ரொம்ப ஆழமாகவே அந்த பாடல் பிடிச்சது. அப்படி அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப பிரம்மாண்டமாக போயிட்டு இருந்தார். மட்டும் இல்லாமல் அவரோட மியூசிக்கோட குவாலிட்டியும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய கரியரில் முக்கியமான இடம் பாலாசார் இயக்கத்தில் வந்த பரதேசி படம். பரதேசி படத்தில் கருத்த பையா அப்படிங்கிற பாட்டு செம செம ஹிட். இப்படியே மியூசிக் இண்டஸ்ட்ரியில் செம ஃபேமஸாக போய்கிட்டு இருந்த ஜிவி பிரகாஷ் அவர்கள் திடீர்னு நடிக்கிற பக்கம் ஜம்ப் பண்ணார். ஆமாங்க, ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணி நடிக்க ஆரம்பித்தார். ஹீரோவாக ஸ்டார்ட் பண்ணி அவர் நடித்த முதல் படம் பென்சிலாக இருந்தாலும், ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் படம் டார்லிங். டார்லிங் படத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நடிப்பை வெளிப்படுத்தினாலும், அதுக்கு அடுத்தடுத்து வர படங்களில் சும்மா சூப்பராக நடிக்க ஆரம்பித்தார். த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா, எனக்கு இன்னொரு பேர் இருக்குது, கடவுள் இருக்கான் குமார் அப்படின்னு சம போடா ஒரு பக்கம் படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்த வேலையில், பாலாசார் இயக்கத்தில் நாச்சியார் படத்துலையும் நடித்தாங்க. நாச்சியார் படத்தில் ஜிவி பிரகாஷோட நடிப்பு ரொம்பவே நல்லா பேசப்பட்டுச்சு. இந்த நிலையில் ஜிவி பிரகாஷ் அவருடைய அடுத்த படமான 100% காதல் அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ட்ரெய்லரை நாளைக்கு நம்ம சூர்யா அவர்கள் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம்லாம் போயிட்டு இருக்க நிலையில், ஜிவி பிரகாஷ் அவர்கள் நடிப்பில் பேச்சுலர் அப்படிங்கிற படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வேறு ஒரு 100% பயங்கரமாக போயிட்டுருங்க. என்னமோ தெரியல, ஜிவி பிரகாஷுக்கு ஒரு பயங்கர லக்கு. ஜிவி பிரகாஷ் அவங்க நடிக்கிற படத்தோடைய பேரோ இல்லை அந்த பேரில் இருக்க போஸ்ட் ஏதோ ஒன்று அந்த படத்தை செம ஃபேமஸ் ஆக்கிடுதுங்க. குறிப்பாக இளைஞர்களோட மனசை இந்த மாதிரி அடல்ட் கண்டென்ட் உள்ள போஸ்டர்னாலேயோ இல்லை ரொம்பவே அட்ராக்டிவான பேர்னாலேயோ ஜிவி பிரகாஷ் ரொம்ப இழுத்து பிடிச்சிடுறாரு. ஜிவி பிரகாஷ் அவருடைய கரியரில் இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும் அப்படின்னு குக்கு ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. மேலும் இது போல புதிய வீடியோக்களுக்கு குக்கு ரேடியோ .com சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.